நண்பர்கள் அனைவருக்கும் ஆர்சிசியின் வணக்கங்கள். இன்று தாவர மற்றும் விலங்கு ஹார்மோன்கள் பகுதி இரண்டினை பார்க்க உள்ளோம். விலங்கினங்களில் நாளமுள்ள நாளமில்லா சுரப்பிகள் என இரு வகை சுரப்பிகள் உள்ளன. இந்த நாளமில்லா சுரப்பி மண்டலத்தை பற்றி படிக்கக்கூடிய பிரிவு என்டோக்ரைனாலஜின் பேர். நாளமில்லா சுரப்பி மண்டலத்தோட தந்தை என அழைக்கப்படுபவர் தாமஸ் அடிசன். ஹார்மோன் என்ற சொல்ல முதன் முதல்ல அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா டபிள்யூஹெச் பெய்லிஸ் மற்றும் இஹெச் ஸ்டார்விங். எந்த ஆண்டுனா கிபி 1909. முதன் முதலில் கண்டறிந்த ஹார்மோன் வந்து செக்ரிடின் என்கிற ஹார்மோன். முதன்மையான சுரப்பி பிட்யூட்டரி சுரப்பி. வளர்ச்சி ஹார்மோன் குறைவான சுரப்பின் காரணமாக இந்த குள்ளத்தன்மை நிலை குழந்தைகளில் காணப்படும். சில குழந்தைங்க வளரவே வளராது, ரொம்ப சின்ன குழந்தையா கட்ட குழந்தையாக இருப்பாங்க. அந்த குழந்தைங்களுக்கு இந்த வளர்ச்சி ஹார்மோன் குறைவு தான் காரணம். குழந்தை வளர்ச்சி ஹார்மோன் அதிகமாக சுரந்துட்டா அது வந்து அசுரத்தன்மை ராட்சசத்தன்மை அடைவர். பெரியவர்களில் அதிகப்படியான இந்த வளர்ச்சி ஹார்மோன் சுரக்குதுன்னா அதுக்கு பேர் அக்ரோமெகலின்னு பெயர். மெலட்டோனின் உற்பத்தி குறைவதால் இயற்கையான உறக்க சுழற்சி பாதிக்கப்படுகிறது. டிஹெச்எஸ் தைராய்டு சுரப்பி வளர்ச்சியை கட்டுப்படுத்தக்கூடிய ஹார்மோன். டிஹெச்எஸ் தைராய்டு சுரப்பியோட வளர்ச்சியை கட்டுப்படுத்தும் ஹார்மோன். பாலிக்கீல்களை தூண்டும் ஹார்மோன் பெண்களின் அண்ட சுரப்பியினுள் அண்ட செல்கள் வளர்ச்சி அடைவதை ஊக்கப்படுத்துவதற்கு காரணமாகிறது. பாலிக்கீல்களை தூண்டும் ஹார்மோன்கள் பெண்களின் அண்ட சுரப்பியினுள் அண்ட செல்கள் வளர்ச்சி அடைவதை ஊக்குவிப்பதற்கு காரணமாகிறது. புரோலாக்டின்கிற ஹார்மோன் லாக்டோஜெனிக் ஹார்மோன் என்றும் அழைக்கப்படுகிறது. கொனோட்ரோட்ரோபிக் ஹார்மோன் இயல்பான இனப்பெருக்க உறுப்பு வளர்ச்சிக்கு காரணமாகிறது. கொனோட்ரோட்ரோபிக் ஹார்மோன் இயல்பான இனப்பெருக்க வளர்ச்சிக்கு காரணமாகிறது. கால தூதுவர்கள்னு இந்த மெலட்டோனின் ஹார்மோனை அழைக்கிறாங்க. கால தூதுவர்கள் மெலட்டோனின் ஹார்மோன். ஏடிஹெச் குறைவாக சுரப்பதால் நீர் மீள உறிஞ்சப்படுவது குறைவதால் அதிகப்படியான சிறுநீரை வெளியேறும் நிலை உண்டாகிறது. எது குறைவதான ஏடிஹெச் குறைவாக சுரப்பதனால் இந்த சிறுநீர் வெளியேறும் நிலை உண்டாகிறது. தைராய்டு ஹார்மோன் உற்பத்திக்கு டைரோசின் என்னும் அமினோ அமிலமும் அயோடினும் காரணமாகின்றன. ஆளுமை ஹார்மோன் தைராய்டு ஹார்மோன். தைராய்டு ஹார்மோனை ஆளுமை ஹார்மோன்னு அழைப்பாங்க. இந்த தைராய்டு சுரப்பி இயல்பான அளவு ஹார்மோன்களை சுரக்காத நிலை தைராய்டு குறைபாடு எனப்படும். இந்த கழுத்து பக்கம்லாம் சில பேருக்கு இங்கே இந்த தைராய்டு சுரப்பி வந்து உண்டாயிருக்கும். அதே எளிய காய்டர்னு கூட சொல்லுவாங்க. பாரா தைராய்டு சுரப்பியின் முதன்மீசல் பாரா ஹார்மோன் என்னும் ஹார்மோனை சுரக்கின்றன. குழந்தைகளில் குறைவான தைராய்டு ஹார்மோன் சுரப்பதனால் கிரிட்டினிசம் ஏற்படுகிறது. நாளமுள்ள மற்றும் நாளமில்லா சுரப்பியா இருவழியிலும் பணிபுரியக்கூடிய சுரப்பி எதுன்னா கணையம். கணைய சுரப்பி நாளமுள்ள சுரப்பியாகவும் செயல்படுது, நாளமில்லா சுரப்பியாகவும் செயல்படுது. நாளமுள்ள சுரப்பியா செயல்படும் போது கணைய நீரை சுரக்குது, நாளமில்லா சுரப்பியா செயல்படும் போது லாங்கர்கான் திட்டு அது அமிலங்களை சுரந்து தங்களுடைய நாளமில்லா பணியை செயல்படுது. கிபி 1922 ஜனவரி 11 அன்று முதன் முதலில் நீரிழிவு நோயை குணப்படுத்துவதற்கான இன்சுலின் பயன்படுத்தப்பட்டது. ஆல்பா செல்கள் குளுக்கோகான் ஹார்மோனை சுரக்கின்றன, பீட்டா செல்கள் இன்சுலின் ஹார்மோனை சுரக்கின்றன. இந்த லாங்கர்கான் திட்டில் தான் ஆல்பா செல்லும் இருக்குது, பீட்டா செல்லும் இருக்குது. ஆல்பா செல் வந்து குளுக்கோகான்ங்கிற ஹார்மோனை சுரக்குது, பீட்டா செல் வந்து இன்சுலின்கிற ஹார்மோனை சுரக்குது. இந்த இன்சுலின் வந்து குளுக்கோஸை கிளைக்கோஜனாக மாற்றி கல்லீரலையும் தசைகளோட அடிப்பகுதியிலையும் சேமிக்கிறதுக்கு உதவுது. இன்சுலின் இரத்தத்தில் குளுக்கோஸ் அளவை குறைக்கிறதுக்கும் உதவுகிறது இன்சுலின். இன்சுலின் சுரப்பில் குறைபாடு ஏற்படுவதால் டயபிட்டிஸ் மெலிட்டஸ் அதாவது சர்க்கரை நோய் உண்டாகுது.
சிறுநீரக மேற்பரப்பில் இருக்கக்கூடிய சுரப்பி அட்ரினல் சுரப்பி. அட்ரினல் சுரப்பியின் வெளிப்புற பகுதி அட்ரினல் கார்டெக்ஸ் எனப்படும். அட்ரினல் சுரப்பியோட வெளிப்புற பகுதி அட்ரினல் கார்டெக்ஸ் எனப்படும். அட்ரினல் கார்டெக்ஸ் என்ன ஹார்மோன் சுரக்குதுன்னா கார்டிகோஸ்டிராய்டுகள் என்கிற ஹார்மோன் சுரக்குது. அட்ரினல் கார்டெக்ஸ் வந்து கார்டிகோஸ்டிராய்டுங்கிற ஹார்மோனை சுரக்குது. இந்த அட்ரினல் சுரப்பியோட உட்பகுதி அட்ரினல் மெடுலான்னு பேர். இந்த அட்ரினல் மெடுலா சுரக்கக்கூடிய ஹார்மோன் வந்து அட்ரினலின். அட்ரினல் மெடுலா குரோமோஃபின் செல்களால் ஆனது. இந்த அட்ரினலின் சுரக்கக்கூடிய அந்த ஹார்மோன் எபினாஃப்ரின் மற்றும் நார் எபினாஃப்ரின்ங்கிற ரெண்டு ஹார்மோன் இருக்குது. இது பேர் அவசரகால ஹார்மோன் அல்லது பறக்கும் ஹார்மோன் என்று பெயர். இந்த எபினெஃப்ரின் ஹார்மோன் வந்து அட்ரினலினும் நார் எபினெஃப்ரின் ஹார்மோனை நார் அட்ரினலினும் சொல்லுவாங்க. இது கடந்த முறை நடந்த டெட்டு தேர்வில் கேட்கப்பட்ட ஒரு ஏரியா இது. இந்த அவசரகால ஹார்மோன் பறக்கும் ஹார்மோன்ங்கிற இந்த ஏரியா. அடுத்தது அட்ரினலின் என்ன வேலை பார்க்குதுன்னா கல்லீரல் மற்றும் தசையில் உள்ள கிளைக்கோஜனை குளுக்கோஸாக மாற்றுவதை ஊக்குப்படுத்துகிறது. அட்ரினலின் கண் பார்வையை விரிவடைய இந்த கண் பாவை இருக்கு பார்த்தீங்களா அதை நல்லா விரிவடைய செய்யுது. கார்டிசோல் உயிர் காக்கும் ஹார்மோன் என்று அழைக்கப்படுகிறது. உயிர் காக்கும் ஹார்மோன் கார்டிசோல். ஈஸ்ட்ரோஜன் வளர்ச்சியிலும் அண்டத்தின் கிராப்பியன் செல்களினால் சுரக்கப்படுகிறது இந்த ஈஸ்ட்ரோஜன். அடுத்து புரஜெஸ்ட்ரான் அண்டம் விடும்போதும் பிரியும் பாலிக்கல் உருவாக்கும் கார்பஸ் லூட்டியசத்தில் உற்பத்தியாகிறது. புரஜெஸ்ட்ரான் வந்து அண்டம் விடும்போது பிரியும் பாலிக்கல் உருவாக்கும் கார்பஸ் லூட்டியதினால் உருவாகிறது. விந்து விந்தகத்தில் இந்த லிண்டில் செல் நாளமில்லா சுரப்பியாக செயல்படுது. விந்தகத்தின் லிண்டில் செல்கள் நாளமில்லா சுரப்பியாக செயல்படுது. இந்த லிண்டில் செல்கள் வந்து டெஸ்டிரோன் ஆண் இனப்பெருக்க ஹார்மோனை சுரக்குது. லிண்டில் செல்கள் டெஸ்டிரோன் என்கிற ஆண் இனப்பெருக்க ஹார்மோனை சுரக்குது. டெஸ்டிரோன் இது வந்து விந்து செல் உற்பத்திக்கு முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய ஒரு ஹார்மோன் டெஸ்டிரோன்கள். அடுத்து புரஜெஸ்ட்ரான் வந்து அண்ட செல் உருவாக்கத்தை துவக்குகிறது. இந்த புரஜெஸ்ட்ரான் வந்து கரு பதிவதற்கு கருப்பையை தயார் பண்ணக்கூடிய வேலையை இந்த புரஜெஸ்ட்ரான் தான் பெய்யுது. அடுத்தது வந்து தாமஸ் சுரப்பி நாளமில்லா சுரப்பியாகவும் நிணநீர் உறுப்பு ஆகவும் செயல்படக்கூடியது இந்த தாமஸ் சுரப்பி. அடுத்து இந்த தாமஸ் சுரப்பி தைமோசின் என்ற ஹார்மோனை சுரக்குதுங்கிறத பார்க்குறோம். இந்த தைமோசின் லிம்போசைட் உருவாதலையும் அதுலேருந்து வேறுபடுத்தலையும் தூண்டக்கூடிய செயலை தைமோசின் செய்து. தைராய்டு சுரப்பி சுரக்கக்கூடிய ஹார்மோன்கள் ரெண்டு, ஒன்று ட்ரை அயோடோ தைரோனின், இது டி திரும்பாங்க. ரெண்டாவது டெட்ரா அயோடோ தைரோனின், இது டி ஃபோர்ம்பாங்க. இந்த டி ஃபோர் வந்து தைராக்சின் அழைக்கிறாங்க. அடிப்படை வளர்ச்சி மாற்ற வீதத்தை பிஎம்ஆர் பராமரித்து ஆற்றலை உற்பத்தி செய்கிற ஹார்மோன் வந்து தைராய்டு ஹார்மோன் தான். உடல் வெப்பநிலையை சமநிலையை பராமரிக்கிற ஹார்மோனும் தைராக்சின் தான். அப்புறம் சில நேரங்களில் இந்த தசையெல்லாம் இறுக்கம் அடைஞ்சிடுது, அது பேர் டெட்டனி என்ன சொல்கிறாங்க. அடுத்து பெரியவர்களில் வந்து தைராய்டு ஹார்மோன் குறைவாக சுரந்ததுன்னா என்ன ஏற்படும்னா அது பேர் மிக்சிடிமா. பெரியவர்களுக்கு தைராய்டு ஹார்மோன் குறைவாக சுருப்பதனால் ஏற்படக்கூடிய அந்த நோய் பேர் மிக்சிடிமானு பேர். இந்தியாவில் 8 பேரில் ஒருத்தவங்களுக்கு நீரழிவு நோய் இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது. இந்தியாவில் 8 பேரில் ஒருவர் நீரழிவு நோயாளி ஆவர். எல்ஹெச் ஐ சுரக்கும் பிட்யூட்டரியின் முன்கதுப்பு தான் இந்த எல்ஹெச் ஹார்மோனை சுரக்குது. உடல் கால்சியத்தின் வளர்ச்சிதை மாற்றத்தை கட்டுப்படுத்துவது பாராத் ஹார்மோன். உடலில் கால்சியத்தின் வளர்ச்சிதை மாற்றத்தை கட்டுப்படுத்துவது பாராத் ஹார்மோன். அப்புறம் அந்த குழந்தைகளில் தைராய்டு ஹார்மோன்கள் குறைவாக சுரப்பின் என்ன உண்டாகும்னா கிரிட்டினிஷம் வந்து உண்டாகும். நண்பர்களே, பகுதி 2 என்று உங்களுக்காக வழங்கியுள்ளோம். இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த என்டோக்ரைன் சிஸ்டம் ஆனது எங்கெங்கே அமைக்கப்பட்டுள்ளது, தலைப்பகுதியில்
இந்த பிட்யூட்ரி தெரப்பி அமைக்கப்பட்டுள்ளது. இந்த கழுத்து பகுதியில் தைராய்டு கிளான், அதுக்கப்புறமேல அந்த சிறுநீரகத்தோட மேல் பகுதியில் என்னென்ன அமைஞ்சிருக்கு அதெல்லாம் கொடுக்கப்பட்டுருது. அடுத்தது பிந்தகப்பை, கரு பை, இதெல்லாம் எவ்வாறு அமைஞ்சிருக்குன்னு கொடுத்துருக்காங்க. வரப்பற 2A மற்றும் குரூப் 2 வந்து தமிழை நீக்கினது மிகப்பெரிய கண்டனத்துக்குரியது தான். இருந்தாலும் காலச்சூழலுக்கு ஏற்ற நம்மை நாமே புதுப்பித்துக் கொள்வது நம்மளுடைய இயல்பு. அதை தான் கற்றவரின் சிறப்பு என்று அதனை ஏற்றுக்கொண்டு உங்களது கடின உழைப்பினால் வெற்றி நிச்சயம் உங்களை சேரும் என்று இந்த நேரத்தில் கொண்டு எங்களோட சேனல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.